ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன போகிறோம் பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி வந்திருக்குது MP5 ப்ளூ பிரிண்ட் தான், MP5 இன்க்யூபேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் MP5 வரப்போகிறது, இன்றைக்கி வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டு காலையிலே வந்துட்டு நம்ம இப்போ தான் போடுறோம் வீடியோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்கோ. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் ஓடணும். ஸோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ MP5 ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். ஸோ கையில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. ஸோ பச்சை கலர் MP40 தான் MP5, அது வந்து டபுள் ரேஞ்சி. ஸோ இந்த ஸ்கின் டபுள் ரேஞ்சி ஸ்கின்னு இல்லை நம்மகிட்ட. ஸோ அதனால தான் நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கண் பிடிச்சிருந்தான். ஸோ மறக்காமல் சொல்கிற டிப்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துருங்க இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்ணு, ரெண்டாவது கண்ணுலாம் ப்ளூ பிரிண்ட் ஃபஸ்ட்டில், மொத்தம் மூணு வேணும்ல ஃபஸ்ட்டு இதுக்கு, மொத்தம் மூணு இது எப்படி எடுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ முக்கியமாக என்ன பேசுகிறேன்னு தெரில, அதனால் சும்மா பேசுகிறேன். ஸோ கீழே போய் ஐடி கொடுத்துருக்கேன், 25 12 54 46. மறக்காமல் போய் அவ்வளோ போய் இந்த ஐடி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணியிருங்க. எஸ்எம்ஜி கேமிங் வந்துடும், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வைங்க. ஸோ அதில் லைவ் நடக்கும், நான் எப்போ மாட்டோம் லைவ் போடுவேன். ஸோ நான் லைவ் போடும்போது யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு தான் போடுவேன் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வைங்க. நம்மளுக்கு இந்த கண் வந்துக்கு எந்த காஸ்ட்யூமுக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்துருக்கேன். சரி, நீங்களே சொல்லுங்கள் இந்த காஸ்ட்யூமுக்கு எது நல்லாயிருக்குன்னு. ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் மட்டும் முக்கியமாக பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆர்டர் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற எல்லாம் வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்கின் எப்படி ஃப்ரீயாக எடுத்துருக்கோம் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு என்ன பாருங்கள் வீடியோவில். சும்மா எடுத்ததுக்கு அடுத்தது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த மறக்காமல் இந்த வீடியோ தான் ஸ்கிப் பண்ணி போயிடறாங்க மறக்காமல். ஸோ இந்த அவன்தான் நம்ம ஸ்பின் பண்ணி காட்டுறதுக்கு பார்த்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதிலே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த மியூசிக்கு இந்த மியூசிக் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லியிருங்க. ஸோ MP5 இந்த ஸ்கின் தான் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து வாட்ச், யூடியூப்பில் வீடியோ பார்க்கணும், இதெல்லாம் வேண்டாம். இது நம்ம நேற்று வீடியோ போடலை. ஸோ நேற்று ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, அந்த ஈவெண்ட் வேணும்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள், எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ தான் ஃப்யூச்சருக்குள்ளே வந்திருக்கேன், எல்லாம் கிளைம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் போய் சுற்றிட்டு. ஸோ நம்மள்கிட்ட 11 வவுச்சர் இருக்குது, இன்க்யூபேட்டர் வவுச்சர் 11 இருந்துச்சு. ஸோ நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் போன வாட்டி. இந்த இதுதான் MP40 தான் வருது. ஸோ நான் எப்பவும் சொல்கிறதான், மறக்காமல் செட்டிஸுக்கு போய் கிளியர் கேச்சு ஒரு 6 தடவை பண்ணியிருக்குங்க. இந்த வீடியோ பாருங்கள், நான் அதே காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ எப்படி பண்ணுற செட்டிஸில் எங்களும் தேடிட்டுருப்பீங்க. செட்டிஸு கொடுத்து ப்ரௌசர்னு இருக்கும் கீழே, அதுக்கு ரைட் சைடில் கிளியர் கேச்சுன்னு இருக்கும், அது 6 தடவை பண்ணுங்கள். 6 தடவை பண்ணிவிட்டு உங்கள் இன்க்யூபேட்டருக்குள்ளே போயிருங்க. இந்த இன்க்யூபேட்டர் போய் ஃபஸ்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள், ப்ளூ பிரிண்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதுக்கிட்ட என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்து ஒரு ஸ்கின்னாக பாருங்கள். ஸோ இது எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு சொல்லலை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ நேரம்னு பாருங்கள் இந்த ஸ்கின்னை. நம்ம என்னென்னு பார்க்கணும், ஃபஸ்ட்டு இதுக்கு 3 ப்ளூ பிரிண்ட்டு, 7 ஸ்டோனு. ஸோ நம்மளுக்கு கிடச்ச விட நம்ம எடுத்துடலாம், 7 கரெக்டாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கின் எனக்கு பிடிக்கல, ரெண்டாவது ஸ்கின் தான் நல்லா பிடிச்சிருக்கு. ரெண்டாவது மூணாவது தான், ஃபஸ்ட்டு கூட ரெட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அப்படியே நீங்கள் என்ன ஸ்கின்னு பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வைங்க, கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அது சைடு ரைட் சைடில் இருக்கும், அதை கையில் எடுத்து வச்சுட்டு கீழே இப்படி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, கொடுனா கொடுங்க, கொடுக்கட்டும் இருங்க. ஸோ இது வந்து எப்படி முக்கியம், இது கொடுக்கணும் நம்ம இது கொடுத்து வந்து இந்த ஸ்கின்னு சுற்றி முடிக்குமா, அதை கரெக்டாக சுற்றி முடித்த உடனே நீ வெளியே வந்துட்டு ஸ்பின் பண்ணுங்க. இந்த ஒரு ரவுண்டு சுற்றி முடிக்கட்டும். ஸோ இப்படி தான் எல்லா ஸ்கின்னு நான் இப்படி பண்ண இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கிடச்சிருக்கு, என்றது ஸ்கின் எல்லாமே இருந்தது, நான் இப்படி பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அந்த ரெண்டு இதுக்கு மாதிரிங்களா, அவ்வளோ லாபியில் வைக்கிற மாதிரி நான் போட்டிருக்கோம். அந்த பேர் கிளிக் பண்ணால் அதில் போட்டிருக்கோம். ஸோ அதை ரெண்டு தடவை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்பின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஸ்பின் கிடைக்கல, ஃபஸ்ட் அஞ்சு பண்ணி ரெண்டு தான் இப்போ கிடச்சிரும், இப்போ உடனே கிடச்சிரும், வெயிட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பிள்ளைங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்பின் கிடச்சிட்டு ரெண்டாவது பெட்டு ஃபுட்டு, மூணாவது பெட்டு ஃபுட்டு, நாலாவது ஸ்டோனு, விரலவலு, நைக்கிறது எடுமணி ஸ்கின் கன்பாக்ஸ்
கங்க்ராட்ஸ் சார். ஃபஸ்ட் ஸ்பின் நம்மளுக்கு ரெண்டா ஸ்பின்ல கிடச்சிச்சு, வேற லெவல். பட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, மறக்காம நான் சொல்ற ட்ரிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, சும்மா நான் நம்ம ஸ்டில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கிடச்சிட்டு அடுத்த ஸ்பின் அடுத்த அஞ்சு பண்ண போகிறோம், அதில் என்ன கிடைக்குன்னு பார்த்துருங்க. ஸோ அதுலேயும் நல்லா கிடைக்கும், வேற லெவலில் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம போனாட்டி இன்குபேட்டர் சுத்தில் ஸ்பின் பண்ணலை, அதனால இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாட்டி நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம், அடுத்த இன்குபேட்டர் வரும்போது நம்மளுக்கு கிடைக்காது, கன்ஃபார்ம் சொல்கிறோம் கிடைக்காது. ஸோ நான் அஞ்சு வந்து நம்ம ஸ்பின் பண்ணவா என்னன்னு பார்த்துட்ருந்தேன். ஸோ ஸ்பின் பண்ண எப்படியும் கிடைக்காது, அதனால தான் சொல்கிறேன் ஸ்பின் பண்ணியாச்சு, வேறு வழி இல்லை. ஸ்டோனி ரெண்டாவது வேறு திருப்பி ப்ரூ பிரிண்ட் கிடைக்கணும் சார், கிடைக்கல. ஸோ இதோட நம்ம கண் எடுத்துடலாம். ஸோ நம்மள்கிட்ட 9 ஸ்டோன் இருக்குது, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. நம்ம போய் கண் எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குது மாத்திரம் அந்த கண் ஸ்கின்னு. ஸோ அடுத்து இன்குபேட்டர் என்ன வரும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் க்ரியேட் பண்ணி போடுறேன் அடுத்த ப்ளூ பிரிண்ட்டை. இன்குபேட்டர் என்ன வரும்னு உங்களுக்கு பிடிச்ச ஏதாட்டும் ஒரு டவுட்டான வீடியோ ஏதாட்டும் வேணும்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள், க்ரியேட் பண்ணி போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ முக்கியம் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், நான் போடுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கன்னு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ காலையிலே போட்டிருந்தா நல்லா வியூஸ் வந்திருக்கும். ஸோ நேற்று போட்ட வியூஸ் அவ்வளோ வரலை, ஓரளவுக்கு இந்த வீடியோக்கு வியூஸ் டார்கெட்டு 100 வியூஸ் வந்தால் போதும். உங்களுக்கு ஏதாட்டு கேள்வி கொடுக்க ரெடியாக இருக்கேன், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு 100 வியூஸு இல்லாட்டி 50 வியூஸ் வந்தால் போதும். ஸோ இந்த இது முன்னாடியே சொல்கிறது நீங்கள் லாஸ்ட் சொல்லியிருக்கேன், முக்கியமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது வீடியோ. மறக்காமல் சரி பார்த்தாச்சு நீங்கள் வெளியே போயிடாங்க. ஸோ இந்த அடுத்த இது என்ன அடுத்த கிலோ இன்குபேட்டர் கண் ஸ்கின் வருமா இல்லை ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் வருமா என்னன்னு தெரில. ஸோ நம்மளுக்கு வந்துட்டுனா அந்த அடுத்தது அடுத்து என்ன போகிற போகுதுன்னு நம்மளுக்கு இமேஜ் ஃபோட்டோ வந்துட்டுனா நான் போடுறேன் வீடியோவில். ஸோ மறக்காமல் வீடியோவை முக்கியமாக சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஒய்யாமல் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா நீங்கள் போன வீடியோக்கு அதுக்கு முந்தின வீடியோனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க, அதனால தான் ஒய்யாமல் சொல்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம எடுத்தாச்சு, இதை போய் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்துடலாம். இக்யூப் கொடுப்போம். நான் 6 ஸ்டோன் இருக்குது, நான் 6 ஸ்டோன் வச்சு என்ன செய்ய, அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு எப்படியும் கிடைக்காது திருப்பி. ஸோ நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு இந்த இதே பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோ. சரி போட்டிருப்பேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.